நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் 2023 வருடத்துலேருந்து 2026 வருடம் வரைக்கும் சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நவகிரகங்கள்லேயே மெதுவாக நகரக்கூடிய கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். சனி பகவானுக்கு ஒரு கால் லேசாக ஊனம் அப்படிங்கிறதால அவரை மந்தன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த மந்தனாக இருக்கிறதால தான் 2.5 வருடம் எடுத்துக்கிறாரு ஒரு கிரகத்துலேருந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு. அதேமாரி பார்த்திங்கன்னா சனி பகவான் மாதிரி கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது. ஆனால் சமூகத்தில் சனி பகவான் கெடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கையோட மேடு பள்ளத்தை காட்டக்கூடியவர் தான் சனி பகவான். உங்களை வந்து நெறிப்படுத்தி வாழ வைக்கக்கூடிய நீதிகாரகன் தான் சனி பகவான். இந்த சனி பகவான் வந்து தப்பான ஒரு இடத்துல போய் உட்காந்துருந்தாலும் கூட நீதி நெறி தவறாமல் வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சனி பகவானே வாரி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கடவுளாக இருக்காரு. அப்படிப்பட்ட சனி பகவான் டிசம்பர் 20 மகர ராசியிலேருந்து பயிற்சியாகி கும்பராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போகிறாரு. அங்கே இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகிறாரு, இந்த சனி பெயர்ச்சியால் உங்களோட ராசிக்கு உங்களோட எதிர்பார்ப்புகள் நடக்குமா, வேலை கிடைக்குமா, குடும்பம் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், திருமணம் நடக்குமா, காதல் கை கூடுமா அப்படிங்கிற பல எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். அது எல்லாம் நிறைவேறுமா, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானோட பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே சனி பகவான் உங்களோட ராசிக்கு 9வது வீட்டுக்கும் 10வது வீட்டுக்கும் அதிபதி. அதாவது தந்தையை குறிக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய 9வது இடத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. 10வது இடம்னு சொல்லப்படுற தொழில்ஸ்தானத்துக்கும் சனி பகவான் தான் அதிபதி. இத்தனை நாளாக சனி பகவான் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா 9வது வீட்டில் இருந்தார், பாக்கியஸ்தானம். இதுவும் சனி பகவான் இருந்த இடம் அப்படிங்கிறது ஒரு நல்ல இடம் தான். இங்கேயும் அவர் ஆட்சி பெற்று தான் உட்காந்துருந்தார். ஆனால் என்னென்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா, தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் சில பாதிப்புகளை கொடுத்துருப்பார், தந்தைக்கு சில பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். ஆனாலும் இதே காலகட்டத்தில் உங்களோட ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராகு விரயஸ்தானத்தில் குரு விரயஸ்தானத்தில் ரொம்ப நாள் இருந்தாங்க. இப்போ தான் ராகு லாபஸ்தானத்துக்கு போயிருக்காரு. இப்போ சனி பகவான் வந்து உங்களோட ராசிக்கு டிசம்பர் 20 பத்தாம் இடமான தொழில்ஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கிறாரு. அப்போ தொழில்ஸ்தானத்திற்கு அதிபதியே தொழில்ஸ்தானத்துக்கு வராரு அப்படிங்கும்போது நல்ல பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நிறைய புது ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதேமாரி கும்பராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் அப்படிங்கிறவர் உங்களுக்கு ஏகப்பட்ட நன்மைகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஆனால் லேசாக கொஞ்சம் உடல் நலத்தில் நம்ம கவனம் செலுத்த வேண்டிய நேரம் அப்படிங்கிறதும் இருக்குது. பொதுவாகவே 10வது இடத்துல சனி பகவான் இருக்கும்போது ஒரு நிலையான வருமானத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருவார். இப்போ தொழிலில் ஒருத்தவங்க செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்தில் 10,000 கிடைக்கும், ஒரு மாதத்தில் 5,000 கிடைக்கும், ஒரு மாதத்தில் 15,000 கிடைக்கும். இப்படி நிலை இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஒரு இடத்துல வேலைக்கு போய் சம்பளம் வாங்கினா கூட ஒரு 10,000 கிடைக்கும்டா, அதை நம்பி 10 ரூபா கடன் வாங்கலாம். சொந்த தொழில் செய்கிறோம், 10 ரூபா வருது, திடீர்னு வராமலும் போயிடுது. இதை நம்பி ஒருத்தன்ட்ட 10 ரூபா ஒரு லோன் வாங்க முடியல, ஒரு கடன் வாங்க முடியல, எதுவும் பெருசாக செய்யணும்னு நினச்சாலும் செய்ய முடியல. தொழில் ஏதாவது பெருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஒன்றும் முதலீடு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏதோ சம்பாதிச்சோம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கை இதுக்கு மேலே சம்பாதிச்சோம் சாதிச்சு காட்டணும் அப்படிங்கிற மாதிரி மாறப்போகுது. அதுமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறத கடந்த காலகட்டத்தில் சந்திச்சிருப்பீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைச்சிருக்க மாட்டாங்க, நம்மளை எப்போ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு இருந்திருப்பாங்க. ஏதாவது பண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஓபி அடிச்சுட்டு ஒருத்தர் நல்ல பேர் வாங்கிட்டு அதிக சம்பளம் வாங்கிட்டு போடுவான். நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சாலும் நமக்கு நல்ல பேர் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. இதுக்கு மேலே சனி பகவான் உங்களோட அலுவலகத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் அப்படிங்கிறதையும் சம்பாரித்து கொடுப்பாரு, புகழ் அப்படிங்கிறது கூடும். அதோட மேலுள்ள அதிகாரிகள் உங்களுக்கு சாதகமாக மாறுவாங்க. பரவாயில்ல, அந்த பையன் நல்லா வேலை செய்கிறாப்புல, அவருக்கு 10 ரூபா இன்க்ரிமெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ரீதியில் ஒரு நல்ல மனநிலைக்கு அதிகாரிகள் வருவாங்க அப்படிங்கிறதால அலுவலக சூழல் அப்படிங்கிறதே ஒரு உற்சாகமாக இருக்க போகுது. அதோட உங்களோட ராசிக்கு 10வது வீட்டில் இருக்கிற சனி பகவானோட பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு 4, 7, 12 இந்த 3 வீட்லேயும் உழுவுது. அப்போ 4வது இடம் அப்படிங்கிறது சுகஸ்தானம், 7வது இடம் அப்படிங்கிறது கலத்திரஸ்தானம், 12வது இடம் அப்படிங்கிறது விரயஸ்தானம். இந்த இடத்தெல்லாம் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறதால அதுக்குண்டான பலன் அப்படிங்கிறது வரும். குறிப்பாக ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது இருக்கும். சுகஸ்தானத்தில் சனி பார்வை விழுவுது அப்படிங்கிறதால சின்ன சின்ன விரய செலவுகள், வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் சுப விரய செலவுகளையும் சனி பகவான் கொடுப்பாரு அப்படிங்கிறதால சனியோட பார்வையால் வீடு கட்டக்கூடிய யோகம், கிரகப்பிரவேசம் பண்ணக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. அதோட சனியோட பார்வை 7வது வீட்டில் பதிகிறதால கல்யாண வாய்ப்புகள் கைகூடி வரும்.
ரிஷபராசியில் இருக்கக்கூடிய திருமணமாகாத இளைஞர்கள் இளைஞிகள் எல்லாருக்கும் திருமணம் அப்படிங்கிறது இப்போ நடக்கும். அதுமாரி பிரிஞ்சிருந்த தம்பதிகள், கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருந்தவங்க, சில பேர் டைவர்ஸ் வரைக்கும் கூட போயிருந்திருப்பாங்க, அந்த மாதிரி இருந்தவங்கலாம் இப்போ மறுபடியும் ஒன்று கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட சனியோட பார்வை 12 பதியறதால நிறையா பயணம் செய்வீங்க, இடமாற்றம் இருக்கும், ஊர் மாற்றம் இருக்கும், சில பேருக்கு உத்தியோக மாற்றம் வரும். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்துச்சுன்னா அதை ஏற்றுக்கிறது தான் உங்களுக்கு உத்தமம். அதோட பாக பிரிவினைகள் அப்படிங்கிறது சுமூகமாக முடியும். சில பேருக்கு வெளிநாடு போய் வேலை பார்க்கக்கூடிய யோக அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இதனால் பூரிய சொத்து ஏதாவது இருக்குது, பாகம் பிரிக்கணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி பிரிச்சுக்கலாம். எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நல்லபடியாக பிரிச்சுக்கலாம் அப்படிங்கிறதால முயற்சி செய்யுங்க. அதுமாரி வெளிநாடு போகணும், ஒரு துபாயில் ஃப்ரெண்டு இருக்கான் கூப்பிட்றான், சிங்கப்பூரில் ஒரு சிநேகிதன் இருக்கான் கூப்பிட்றான் அப்படின்னா தாராளமாக போகலாம். போகிற இடத்துல நல்ல வேலை கிடச்சி 10 ரூபா சம்பாரித்து மிச்சப்படுத்தக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இருக்குது. அதோட 20/12/2023 தினத்துலேருந்து 21/2/2024 வரைக்கும் ஒரு 4 மாத காலம் பார்த்திங்கன்னா செவ்வாயோட சாரத்தில் சனி இருக்க போகிறாரு. அப்போ திருமண வாய்ப்புகள் அப்படிங்கிறது கூடும், தெய்வீக சிந்தனை அப்படிங்கிறது இருக்கும். சனி வந்து செவ்வாயோட விரையாதிபதியோட காலில் இருக்காரு அப்படிங்கிறதால கொஞ்சம் சேமிப்பு கரையும், ஆனால் அது சுப செலவாக தான் இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. கையில் கொஞ்சம் காசு இருந்ததுன்னா கொஞ்சம் சேமிப்புங்கிறது கரைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஒரு வீடு கட்டுவீங்க, ஒரு காது குத்துவீங்க, பிள்ளைகளுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், இந்த மாதிரி தான் செலவாகும். ஒன்றும் கெட்ட செலவுலாம் ஆகிடாது, பயப்பட வேண்டியதில்லை. அதோட சகோதர வர்க்கத்தில் கூட இருந்த பகை அப்படிங்கிறது மாறும். ஒரு அண்ணன் தம்பி உள்ள சண்டை சச்சரவு இருந்தது போனிச்சு வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் மாறிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு மேலே குரு பகவான் உங்களோட ராசிக்கே வருவார். இந்த காலகட்டத்தில் குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஜென்ம குரு பெரிய அளவில் நன்மை செய்ய மாட்டார் அப்படின்னாலும் கெடுதலும் செய்ய மாட்டார், அதனால் நியூட்ரலாக குரு போயிடுவார். இப்போ விரயத்தில் இருக்காருங்கிறதால செலவு வைப்பார், அப்புறம் அதுக்கு மேலே வைக்க மாட்டார், வர்ற காசை 10 ரூபா மிச்சப்படுத்தலாம். ராகு வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்திலே இருக்காரு அப்படிங்கிறதால ரொம்ப நல்லாவே இருக்கும். 2025 தான் ராகு கேது பெயர்ச்சி நடக்குது அப்படிங்கிறதால இப்போ அதை பற்றி நாம் யோசிக்க வேண்டியதில்லை. காசு பணம் அப்படிங்கிறது நல்லபடியாகவே புழங்கும். அதோட 19/6/2024 4/11/2024 வரைக்கும், அதோட 2/7/2025 18/11/2025 வரைக்கும் இந்த 2 முறை சனி வக்கரமடைகிறாரு. இந்த காலகட்டம் அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன சின்ன குறுக்கீடு வரும். வக்கர காலம் அப்படிங்கிறது 2025/2024 6ஆம் மாதத்துக்கு மேலே, அதனால் அதை இப்போ நம்ம பார்க்க வேண்டியதில்லை. தனியாக அதுக்கு ஒரு பலன் நாம் சொல்லுவோம், அதன்படி நடந்துக்கிட்டால் போதும். அதோட பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சனி பெயர்ச்சி ரொம்ப நல்லது செய்யக்கூடிய பயிற்சியாக இருக்க போது குதூகலம் அதிகரிக்கும். திருமணமாகி புகுந்த வீட்டில் நல்ல பெயர் கிடைக்காத பெண்கள், நான் என்ன தான் வேலை செஞ்சாலும் குத்தம் குற சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் எல்லாத்துக்கும் இதுக்கு மேலே அந்த புகுந்த வீட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஒரு பேர் வாங்கிடலாம், கொத்துசாவி வாங்கி இடுப்பில் வச்சுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. இதுமாரி சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்ல முடிவுக்கு வரும். பெண்களுக்கு வீடு கட்டக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், இது எல்லாமே கிடைக்கும். அதுமாரி சுயஜாதக அடிப்படையில் வழிபாடுகள் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டிங்கன்னா பெரிய அளவில் பெண்கள் இப்போ வளர்ச்சி அடையலாம், பெண்கள் பேரில் தொழில் தொடங்கலாம், வேலைக்கு போகலாம், எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, குழந்தை பேர் இல்லாத பெண்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்போ ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லை, போகிற இடத்துலலாம் கல்யாணம் 5 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சுன்னு கேள்வி கேட்குறாங்க. போகிறதுக்கே பொதுவெளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சவங்களுக்கு கூட இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதுமாரி இயற்கைக்கு முரணாக ஏதாவது டெஸ்ட் டியூப் பேபி இந்த மாதிரி சிகிச்சை மேற்கொண்டு தோல்வி அடைஞ்சவங்களுக்கு கூட இதுக்கு மேலே இயற்கையாகவே குழந்தை பேர் அடையக்கூடிய பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 100%க்கு 80% நல்லா இருக்குது. தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்திக்கலாம். குறிப்பாக வேலையில் இருக்கக்கூடியவர்கள், ரொம்ப நாளாக ஒருத்தன்ட்ட வேலை செஞ்சிட்டேன் போதும், இனிமேல் ஒரு சொந்தமாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக தொடங்கலாம், தப்பு கிடையாது. நல்ல தொழில் வளர்ச்சியை கொடுத்து உங்களை முதலாளியாக்கி அழகு பார்க்க போகிற ஒரு பெயர்ச்சியாக இந்த சனிப்பெயர்ச்சி இருக்க போகுது. சனி பகவானுக்கு சனிக்கிழமையிலே எழுதீபம் ஏற்றி வணங்குங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இதை செஞ்சிட்டாலே இந்த சனி பெயர்ச்சி உங்களை உச்சாணி கும்பலை உட்கார வைக்கும். ரிஷபராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.